நீங்க இதில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ அந்த நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு பார்க்க முடியும். உசியாவின் பேரனும் யோத்தாமின் மகனுமான ஆகாசு யூதா நாட்டை ஆட்சி செய்த நாள்களில் ரட்சின் என்னும் சிரியா நாட்டு அரசனும் ரமலியாவின் மகன் பெக்கா என்னும் இஸ்ரேல் நாட்டு அரசனும் எருசலேமுக்கு எதிராக போர் தொடுத்து அதை வீழ்த்த முயன்றனர். அவர்களால் அது இயலாமற் போயிற்று. சிரியா எப்ராயிமோடு கூட்டணி அமைத்துக் கொண்டது என்னும் செய்தி தாவீதின் குடும்பத்தாருக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே பெருங்காற்றினால் காட்டு மரங்கள் அலையதிர்வு கொள்வது போல் ஆகாசின் உள்ளமும் அவர் நாட்டு மக்களின் உள்ளங்களும் அலைக்கழிக்கப்பட்டன. அப்பொழுது ஆண்டவர் எசாயாவை நோக்கி, நீ உன் மகன் செயாரியாசிபை உன்னுடன் அழைத்துச் சென்று ஆகாசை சந்திப்பாயாக. வண்ணான் வயலுக்குச் செல்லும் வழியில் மேற்குளத்துக்குப் போகும் கால்வாயின் மறுமுனையில் நீ ஆகாசை காண்பாய். அவனுக்கு இதைச் சொல், நீ அமைதியாயிரு, அஞ்சாதிருந்து நடப்பனவற்றை ஒற்றுப்பார். ரட்சின் சிரியா நாட்டினர் ரமாலியாவின் மகன் ஆகியோரின் கடும் ஜனத்தை கண்டு மனங்கலங்காதே. அவர்கள் புகைந்து கொண்டிருக்கும் இரு கொள்ளிக்கட்டைகளிலிருந்து வரும் புகை போன்றவர்கள். சிரியா எப்ராயிமோடும் ரமாலியாவின் மகனோடும் உனக்கெதிராய் சதித்திட்டம் தீட்டி யூதாவுக்கு எதிராய் நாம் படையெடுத்துச் சென்று அதை நடுநடுங்கச் செய்வோம். அதற்கு எதிராய் போரிட்டு அதை பிடித்து தயேல் என்பவனின் மகனை அதற்கு அரசனாக்குவோம் என்று தங்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள். ஆதலால் ஆண்டவர் இவ்வாறு உரைக்கிறார், அவர்களது திட்டம் நிலைத்து நிற்காது, அது ஒருபோதும் நிறைவேறாது. ஏனெனில் சிரியாவின் தலைநகர் தமஸ்கு, தமஸ்கு நகரின் தலைவன் ரட்சின். இன்னும் 65 ஆண்டுகளில் எப்ராயிம் ஒரு மக்களினும் என்னும் தகுதியை இழக்கும் வண்ணம் தவிடுபொடியாக்கப்படும். எப்ராயிமின் தலைநகர் சமாரியா, சமாரியா நகரின் தலைவன் ரமலியாவின் மகன். உங்கள் நம்பிக்கையில் நிலைத்திராவிடில் நீங்களும் நிலைத்து நிற்க மாட்டீர்கள்.